ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படி அக்கோஸ்டிக் பேனல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க காய்ஸ். போன வீடியோ அக்கோஸ்டிக் பேனல் பண்ணியிருந்தப்போ அந்த அக்கோஸ்டிக் பேனல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைச்சராக இருந்துச்சு. பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபஷனல் அக்கோஸ்டிக் பேனலுங்க. அது இதை நீங்கள் எடுத்து இதை மாதிரி செஞ்சு நீங்கள் அதை சேல் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு இது ப்ரொஃபஷனலாக இருக்கும். அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி சேவ் லாட் ஆஃப் மணி காய்ஸ். போன அக்கோஸ்டிக் பேனல் என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ராக்குள்ளே உள்ள க்ளாக்கிங்லாம் ஸ்லாகிங் ப்ராப்ளம் வரும். அதாவது நேராக வேர்ட்டிக்கலாக நிற்கிற ராக்குள் வந்து கொஞ்சம் சரிஞ்சு கீழே வர ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த அக்கோஸ்டிக் பேனல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 100% எத்தனை இயர் ஆனாலும் அப்படியே இருக்கும்போது அதுக்கு செம்ம கேரண்டி இருக்குது. கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். பட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரொஃபஷனல் அக்கோஸ்டிக் பேனல் வீட்டிலே பண்ண முடியுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் ப்ளைவுட் எடுத்துக்கிறோம். ப்ளைவுட் எடுத்துகிட்டு அது 2.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணுற ராக்குவுட் சைஸ் வந்து 2 inches, நம்ம 2.5 inches மார்க் பண்ணிக்கிறோம் சைட் பேனல்ஸ்க்கு. அண்ட் தென் இந்த மைட்டர் ஸ்கேல் எடுத்துகிட்டு ப்ராப்பராக 90 degrees பார்த்துக்கோங்க. ஸோ 90 degrees மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஹோல் ஸ்ட்ரக்சரே மிஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேபிள் சாலை வச்சு 2.5 ஸ்ட்ரைஸ் மட்டும் நான் பண்ணுறேன். நம்ம சைட் பேனல்ஸ்லாம் 2.5 பண்ணுறதுனால இந்த ஃபென்ஸுக்கும் இந்த பிளேடுக்கும் 2.5 இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3 ஸ்லைஸ் எடுத்துட்டோம். 3 ஸ்லைஸை பார்த்திங்கன்னா 4 அடியில் இருக்குது. ஸோ லென்த்துக்கான 4 அடி இது 2. ஸோ பிரெத்துக்கு இப்போது 2 feet தேவைப்படும் இல்லையா. ஸோ பிரெத்துக்கு 2 feet மார்க் பண்ணிவிட்டு அதை நாங்கள் மைட் சைஸ் கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரே ஒரு பேனல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவை மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். பட் இப்போ ஒரு 20 panels பண்ண போகிறேன், 30 panels பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண அப்படின்னா ஸ்டென்சில் மாதிரி ஒன்று பண்ணிவிடுங்க. இது ஸ்டென்சில்ன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு 2 feet ஸ்டிக்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி டைம் நான் இப்போது மெஷர்மெண்ட் பண்ணும்போது இந்த 2 feet இங்கே வச்சுட்டு இந்த இட்ஜை பார்த்துட்டு ஜஸ்டிங் மார்க் பண்ண போதும். இது 2 feet இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டென்சில் ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் லென்த்தில் இருக்கும். மெஷர்மெண்ட் பண்ண கூட சில டைம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டென்சில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அவுட்டர் ஃப்ரேம்ஸ் கிடச்சிருச்சு. லென்த்துக்கான 4 feet 4 feet 2 கிடச்சிருச்சு. அதே மாதிரி பிரெத்துக்கு 2 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ சப்போர்ட்டிங் வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனல் பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் 2 feet 2 feet இருக்குது. பட் அதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த லாஸ்ட் 2 edge வச்சுருப்பேன், அது பேக் சைடில் இருக்கும். ஸோ அதையுமே நான் இதே சைஸ்லேயே வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷேப் அப்போ ப்ராப்பர் அலைன்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 feet மாதிரி இன்னும் 3 pieces பண்ண போகிறோம். அது சப்போர்ட்டிங்க்கு ஸ்டென்சில் வைக்கும்போது இந்த அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டென்சில் நீங்கள் இங்கே வச்சு சப்போஸ் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ எல்லா இட்ஜுமே ஒரே இதில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே இதில் இருக்கணும். ஏன்னா ஸ்டென்சில் நீங்கள் உள்ளே தள்ளி இருந்தாலும் வெளியே தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் பெரிய பிரச்சனை வரும். ஸோ மேக் ஷுர் இது கரெக்டாக இருக்கணும். எல்லாமே மூணு ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கட் பண்ணும்போது எல்லா மூணும் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நம்மள்ட்ட கம்ப்ளீட் ஃப்ரேமுக்கான ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு. 2 வந்து லென்த்து. ஸோ இந்த 5 எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வந்து அந்த ஃப்ரேமுக்கானது, இந்த 3 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஸ். ஸோ மொத்தம் நம்மள்ட்ட 5 2 அடி கட்டையும் 2 4 அடி கட்டையும் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிராட் நிலை வச்சு எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 feet இருக்கு இல்லையா, 2 feet எட்ஜஸில் மட்டும் எஸ்ஆர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் சக்ஸஸ் ப்ளைவுட்டில் பண்ணுறதுனால வெறுமனையாக பிராட் நிலை மட்டும் அவ்வளோ கிரிப்பு கொடுக்காது. ஸோ இப்போ இந்த 2 feet மிடிலில் வச்சுட்டு 4 feet மேலே வைக்கிறோம். ஸோ 4 feet தான் அவுட் சைடில் வரப்போகுது, 2 feet எல்லாமே மிடிலில் வரும். ஸோ அதனால் மிடிலில் இதை வச்சுட்டு 4 feet பின்னாடி வெளியே வைக்கிறோம். பிராட் நேரம் யூஸ் பண்ணி இப்போ 4 நேரம் போட்டால் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. விராக்ஷன்லாம் கிரிப் தான் இருக்கும். பட் நீங்கள் எஸ்ஆர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிட் கிரிப் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ 2 L கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 L அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரெக்டாங்கில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போது ஒரு இடம் கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது அதுலேட்டாக ஷேக் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சாலிடாக இல்லை. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இங்கே சப்போர்ட்டிங் இது கிடையாது.
இப்போ சப்போர்ட்டிங் செக்ஷன்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஷேக்கும் இருக்காது. அதே மாதிரி இந்த பிளைவுட் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கர்வ் தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் பெண்டாக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் சப்போர்ட்டிங் இது ஸ்டிக் வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் விரித்து சாலிட் பர்ஃபெக்டான ரெக்டாங்கிள் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் செக்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்மள்கிட்ட மூணு சப்போர்ட்டிங் செக்ஷன்ஸ் இருக்குது இப்போது. ஸோ அதையும் சேம் எஸ்ஆர் போட்டுட்டு, ஸோ ஒரு ஃப்ரேம் கரெக்டாக இங்கே இந்த எட்ஜில் வரும், இந்த லாஸ்ட் எட்ஜில். ஸோ இந்த லாஸ்ட் எட்ஜில் வைக்கும்போது என்னென்னா, நம்ம மேலேயும் கீழேயும் எஸ்ஆர் போட்டோம் இல்லையா, இந்த சைடு ஃபுல்லாக எஸ்ஆர் இருக்காது. ஸோ உட்டும் நார்மலாக ஜாயின் பண்ணி யூஸ் கிடையாது. ஸோ இந்த சைடு நம்ம எஸ்ஆர் போடுறோம், அந்த ரெண்டு செக்ஷனுக்கு மட்டும் மூணு சைடு எஸ்ஆர் போடுறோம். அப்போ தான் நல்ல க்ரிப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம மூணு சைடு எஸ்ஆர் போட்டிருக்கோம். ஸோ எஸ்ஆர் போட்டிருக்க சைடை இந்த எட்ஜ் கார்னரில் வைக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே டைட்டாக பிடிச்சி போட்டாச்சு. அதே மாதிரி சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி போடணும், அப்போ தான் அந்த ஜாயிண்ட் ஆகும். இப்போ கேப் இருக்குல்ல, ஸோ பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கேப் இல்லாமல் போயிடும். தெரியல அந்த கேப் போயிடுச்சு இல்லை, தட் மீன்ஸ் சாலிடாக ரைட் ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஆணி இந்த சைடு வெளியே வந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் பிராட்டிங் பண்ணும்போது ஷார்ப்பாக 90 டிகிரியில் வச்சு நீங்கள் மெயிலிங் பண்ணால் தான் உள்ளே போகும். நீங்கள் கொஞ்சம் கோனில் வச்சு அட்டன் வச்சுக்கோங்களேன் சைடில் வந்துடும். ஸோ மேக் ஷுர் 90 டிகிரிஸ் கரெக்டாக அடிக்கணும், அப்போ தான் உள்ளே போகும். இல்லைனா சைடில் வந்துடும், சைடில் வந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. டூல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் பண்ணிவிட்டு புடிங்கி போட்டுடலாம். இப்போ சரி, நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். எது மிடில் நீங்கள் அளந்துலாம் வைக்க வேணாம், சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக வைங்க. இது இங்கே அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு 90 டிகிரிக்கான்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆங்கிள் சரிஞ்சிருந்தால் கூட, ஃபார் சப்போஸ் 87 டிகிரியில் இருந்தாலுமே இப்படி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பேரலோகிராம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும், ரெக்டாங்கிள். ஸோ அதே மாதிரி இங்கே 90 டிகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குல்ல இங்கே, ஸோ லைட்டாக தள்ளுங்க, 30-90 டிகிரி வர வரைக்கும் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இப்போ 90 டிகிரியில் இருக்குது. ஸோ 90 டிகிரியில் வச்சுட்டு நீங்கள் நெயில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நெயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நான் தம்பு வச்சுருந்தேன், அதுவுமே ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 4 இன்ச் இங்கே தள்ளி வச்சு பண்ணால் தான், ஏன்னா இப்போ நான் பண்ணும்போது நெயில் திரும்பி வச்சுன்னா கையில் தான் குத்தும். ஸோ பக்கத்தில் நெயில் பண்ணும்போது வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இது முடிஞ்சுது. ஸோ ஃப்ரேம் உங்களுக்கு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேம் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எட்ஜஸ்மே 90 டிகிரி, 90 இங்கேயும் 90. ஸோ இது பர்ஃபெக்டாக ரெக்டாங்கிளில் இருக்குது. ஸோ ஒரு சைடு கூட நீ 87 or 89 இருந்தால் கூட அது உங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரே ஒரு தனியாக இருக்க பேனல் உங்களுக்கு தெரியாது. ஸோ சப்போஸ் இது பக்கத்தில் 100 பேனல் வச்சுருக்கேன்னு சொன்னால் இந்த பேனல் கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் 4 எட்ஜுமே 90 டிகிரியில் இருந்தால் தான் ப்ராப்பரான ஒர்க்மேன்ஷிப்புக்கு அடையாளம். ஸோ மேக் ஷுர் 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. ஸோ இப்போ ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஃபுல் பேக்கிங் மட்டும்தான். ஸோ பேக்கிங் ரெடி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்துருப்பீங்க, வெளியே கிடைக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வெளியே கிடைக்கும். சாரி, இது பேர் இது வந்து ஜிப்சம் போர்டு டேப்புன்னு சொல்லுவாங்க. டேப் போட்டிங்க எதுக்குன்னா அது ஜிப்சம் போர்டு ஜாயிண்ட்லாம் ஜாயிண்ட் டேப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில். மேக்ஸிமம் நீங்கள் ஜிப்சம் போர்டு கடையில் போய் கேட்டிங்கன்னா இது மாதிரி டேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டேப்பை இங்கே வச்சு இது எங்கே வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, இது நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இது இந்த பர்பஸை நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன்.
நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுங்க, நார்மலாக தொங்க விடாதீங்க. ஸோ இங்கே பிடிச்சி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஓரமாக அழுத்துனீங்கன்னா ஸ்ட்ரெச் கம்ப்ரெஸ்டாக இருக்காது, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்து ஸ்டேப்பில் போட்டுருங்க. நம்ம ஒரு கட்டிங் நைஃப் வச்சு கட்டிங் எடுத்துருங்க. இது எதுக்கு அப்படின்னா ராக்குள்ள வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எட்ஜு அந்த எட்ஜும் லாஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா வுட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த டூ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் சப்போர்ட்டே கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் ஆர் சப்போஸ் நீங்கள் டபால் கீழே போட்டீங்க பேனல்னு சொன்னால் ராக்குல் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டிப்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா ராக்குல் வெளியே வர ட்ரை பண்ணாலும் இந்த ஸ்டிப் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்டிப் நம்ம கொடுக்குறோம், வேறு ஒன்றும் டெக்னிக்கலாக எதுவும் கிடையாது. ஃப்ரேம் நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ராக்குல் பேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் ராக்குல். ராக்குல் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரிஜினல் ராக்குல் வாங்க. ராக்குல் ராக்ஸுல்னு வரும், ராக்ஸுலோட பிராண்டோட ராக்குல் மட்டும் தான் ஒரிஜினல் ராக்குல். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிபாண்டு அது இதுன்னு கன்றாவியாக இருக்கும், பட் அதெல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கிடையாது. நீங்கள் குவாலிட்டியான பிராண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா ராக்ஸுல் ராக்குல் மட்டும் தான் வாங்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யார்கிட்ட ராக்ஸ் ராக்ஸுல் சென்னையில் ஆர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவங்க காண்டாக்ட் நம்பர். ஸோ உங்களுக்கு ராக்குல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். ராக்ஸுல் ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் போடணும் கண்ணாடி போடணும்னு கண்டிப்பாக இருக்குது, பட் கொஞ்சம் நிறையா பேனல் பண்ணிட்டுன்றதுனால இப்போ எனக்கு கண்ணாடி போகணும் க்ளவுஸ் போகணுன்றலாம் எண்ணமே வர மாட்டேங்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், அது பெட்டர். ஸோ நம்ம பெட்டின ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா 4x2 நம்ம பக்காவாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த ராக்குல் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக உள்ள உட்காருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டரு. பாலிபாண்ட் அளவுக்கு ராக்குள்ளலாம் அவ்வளோவா தூசி பறக்காது. சரி, லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக உள்ள உட்காந்துடும், உட்காருனா நல்லா அழுத்துங்க. ஸோ மிச்சத்தை லைட்டாக பிடிங்கி விட்ருங்க, ஏன்னா அது நீங்கள் பேக் பண்ணும்போது லைட்டாக பல்ஜ் மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ இது மாதிரி ஸ்க்ராப் மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்க்ராச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, ஷார்ப்பாக உள்ள உட்காந்துருக்கு. ஸோ இப்போ பக்கா உள்ள உட்காந்துச்சு ராக்குள்ள. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேப் போட்டு ஸ்டேபிள் பண்ணோம்ல, அது வந்து பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் நிற்க வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சாஞ்சு வெளியே வரும்ல. ஸோ இது இந்த சைடு ஃப்ரண்ட்டில் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே கான்செப்டில் ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டேபிளர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்டேபிளர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 2 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு கேப் விட்டிங்கன்னா தான் தப்பிக்க முடியும். இது ஸ்டேபிளாக இருக்க போய் சின்ன ஹோல்ஸ் மாதிரி விழுந்து போயிடுச்சு. இதுவே நீங்கள் பிராட் நெய்லு அப்படி சொன்னீங்கன்னா இந்த சைடு வந்து எட்டி பார்த்துருக்கோம் நெயில். ஸோ மேக் ஷுர் கொஞ்சம் சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். 3 இன்ச்சஸ் ஒரு 4 இன்ச்சஸ் தள்ளிடுவீங்க கையை, ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எய்டு இந்தியன் மெத்தடு, இது யூஎஸ்ஆர் இருந்தால் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தூக்கிட்டு ஓடி வந்துருப்பாங்க. நம்ம இந்தியனால் இந்த டேப்பை சுற்றிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்துட்டு வேலை பழப்ப பார்ப்போம். இப்போ எனக்கே தெரியுது நான் ரொம்ப சேஃப்டியாக வேலை செய்கிறேன்னு. டேப் போய் சப்போர்ட் கொடுத்துட்டோம், சுற்றி ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கடுத்து மோஷி வச்சு ரேப் பண்ணுறது மட்டும்தான். பல வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் எப்படி மோஷி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம 2x4 எப்படி கட் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணணும் மோஷி அப்படின்னு சொன்னால், இது ஃப்ரண்ட் ஃபேஸு 2 ஃபீட் இல்லையா, நம்ம வச்சுருக்க சைடு என்ன இருக்கும் 2.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு 2.5 இன்ச்சஸ். ஸோ 24 + 5 + 2 ஸோ உங்களுக்கு 31 வருது. ஸோ நீங்கள் 31 இன்ச்சஸ் பிரெத்து வச்சுக்கோங்க. அண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 4 + 5 + 2 ஸோ 48 + 5 = 55 இன்ச்சஸ். ஸோ லென்த்து வந்து 54 இன்ச்சஸ் அண்ட் பிரெத்து வந்து 32 இன்ச்சஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் சேஃபாக சைடில் இருப்பீங்க. நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஷி கிளாத் எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செஞ்சு வச்சுருக்க ஃப்ரேமை எடுத்து இந்த சைடு கொஞ்சம் கேப்பு, இந்த சைடு கொஞ்சம் கேப்பு,
அதை பார்த்து இது வச்சிங்கன்னா ஸோ இந்த லென்த் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ மீன் லென்த்தில் எய்தர் எந்த சைடாக இருந்தால் பரவாயில்ல, லென்த் சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுதான் 4 அடி, இந்த சைடு 2 அடி தான், ஸோ 2 அடி ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். பட் 4 ஃபீட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு 4 ஃபீட் சைடை மடக்கிட்டு ஜஸ்ட் ஸ்டேப்ளர் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டேப்ளர் பண்ணும்போது மிடில் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபீட்டில் வச்சு தெரியுமா ஒரு சப்போர்ட்டிங் செக்ஷன், நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேணாம், லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் மிடில் போடுறேன். அண்ட் தென் லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரு சைடு நீங்கள் மூவ் பண்ணணும். நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன். ஸோ ஜென்டிலாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அடிக்கணும். பார்த்தீங்கன்னா நீட்டாக கவர் ஆகிட்டுருக்கா. ஸோ அதே மாதிரி ஜென்டிலாக புல் ஸ்டேப்லர். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணும்போது அந்தளவுக்கு நீங்கள் புல் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் அந்த சைடு போகும்போது தான் அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்கன்னா ஃபேப்ரிக்கெல்லாம் இங்கே சைடு வந்துடும். ஸோ அந்த சைடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ ரொம்ப புல் பண்ணாமல் மீடியமாக அமைச்சு பண்ணால் போதும். நீங்கள் ஃபைனலாக அங்கே ஸ்டேப்பில் பண்ணும்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு புல் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு முடிச்சிட்டேன். ஸோ இந்த சைடு பக்காவாக முடிஞ்சிடுச்சு. இந்த சைடு முடிஞ்ச உடனே போய்ட்டு இங்கேயும் எடுத்த உடனே மிடில் தான் ஸ்ட்ரெச் பண்ணோம். மிடில் நல்லா புல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே ஃபேப்ரிக் க்ரன்ச்லாம் ஆகக்கூடாது, ஷார்ப்பாக இருக்கணும், அயன் பண்ண துணி மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் இழுத்துட்டு ஸோ ஒரு ஸ்டேப்லர் மிடலில் ஒரு 3 போட்டுட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்டாக ரைட் அப்படியே மூவ் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஸோ இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை பார்க்கலாம். இப்போ இதே உங்களுக்கு தெரியுது ஃபேப்ரிக் நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேவி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஷேப்பில் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணது தான். ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒன்று 2 இடம் மிச்சம் இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரெச் பண்ணுறது. நம்ம சைடு வைஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம், மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். அதுலேருந்து மிஸ் ஆனது கொஞ்சோண்டு உள்ளே கொஞ்சம் ஃபேப்ரிக் சேர்ந்து கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை நம்ம டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக மாற்றிடலாம். சைடில் பண்ணதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணிங்க, ஸ்டேப்பில் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பட் எட்ஜஸ்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டேப்பில் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டேப்பில் பண்ணிங்கன்னா இது மாதிரி கன்றாவே நிற்கும். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக நீங்கள் எட்ஜு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கணும், ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கணும் சைடில் எட்ஜு. ஸோ அதை மாதிரி ஷேப் நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி லூஸான ஃபேப்ரிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், நல்லா இழுத்துட்டு கீழே இருக்க ஃபேப்ரிக்கை மேலே கொண்டு போய் இங்கே ஸ்டேப்பில் பண்ணணும். இதை உள்ளே வச்சு இப்படி பண்ண போகிறீங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது நீட்டான ஃபினிஷாக கிடையவே கிடையாது. பார்த்தோன்னே தெரிஞ்சுங்க ஏதோ பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு ஹிண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதை நீங்கள் நீட்டாக பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த எட்ஜோடு சேர்த்து இதுவும் ஒரு எட்ஜு மாதிரி பண்ணி விட்டுருணும். ஸோ அதை அந்த எட்ஜோட எட்ஜு கேமஃப்ளேஜ் ஆகிடும், உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ரிங்கிள்ஸ்லாம் இருக்குல்ல அதுவுமே போயிடும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஸ்டேப்பில் போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து இழுக்கிறீங்க. பார்த்தீங்களா இப்போ நான் இந்த ஸ்டேப்பில் போட்டோன்னே இழுக்கும்போது என்ன ஆகிடுது, எனக்கு சாலிடாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் காட்டுது இல்லையா. இப்போ உங்களுக்கு தெரியல. ஸோ இப்படி இருக்கிறதுக்கும் இப்படிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷ் இருக்கும். அங்கே நம்ம ஃபேப்ரிக்கில் வேலை பண்ணியிருக்குமான்றதே டவுட்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும். அங்கே ஏதோ பண்ணியிருக்காண்டாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ இப்படியே கூட நீங்கள் வச்சு ஸ்டேப்லர் பண்ண முடியும். பட் அகெயின் என்னென்னா இவ்வளோ துணி உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ துணி மேலே வச்சு நீங்கள் அமைக்கும்போது என்ன ஆகுனா அங்கே சின்ன பல்ஜ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரான துணி உங்களுக்கு தேவையில்லாது தான். ஸோ எக்ஸ்ட்ரான துணி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறீங்க. கட் பண்ணி எடுக்கும்போது இதை எடுத்து இங்கே டாப்பில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு பண்ண முடியலாம் விட்டுடலாம். ஏன்னா இது நீங்கள் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ண வேலையும் வேஸ்ட் ஆகிடும். இது பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த சின்ன பல்ஜும் தெரியக்கூடாது, எனக்கு ஒர்க் செம ப்ராப்பராக இருக்கும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன பீட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு மடக்கும்போது நீட்டாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே பல்ஜும் இருக்காது, ஆனால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிறது நம்ம மடக்கி சேவை போட்டிங்கன்னா ஃபைனலாக நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ரெச் நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. அங்கே வச்சு
ஒரே ஒரு ஸ்டெப் ஸோ நீட்டாக முடிஞ்சிடும். ஸோ அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அங்கேருந்து இழுத்து அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி தான் எல்லா வாட்டி போடணும். லூஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஒரு ஏஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி எல்லா ஏஜும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை ஃபுல்லாக மோஸ்ட் வச்சு ஃபுல்லாக நீட்டாக நம்ம ஸ்டேபில் பண்ணி பேக் பண்ணிட்டோம், ரேப் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஸோ பேக் போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம இப்போது பேக் பண்ணணும், ஐ மீன் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறது லைனிங் கிளாத்னு சொல்லுவாங்க, லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட பேனில் பார்த்திங்கன்னா 4x2. ஸோ இதை நான் வந்து ஒரு 26 inches ஒரு 28 inches லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ 28 inches கட் பண்ண லைனிங் கிளாத்தை இது மேலே அப்படியே போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த லைனிங் கிளாத்தை இப்போ நம்ம போட்டு அதே ஸ்டேப்ளர் வச்சு ஸ்டேப்ளர் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் ஸ்டேப்ளர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 inches ஒரு ஸ்டேப்ளர் பண்ணுறீங்கன்னா அந்த 4 inches மட்டும் டைட்டாக இருக்கும். மிடில் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும், அவர் கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் என்ன ஆகும்னா அந்த ராக்கில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டஸ்ட் பாடிக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஹாட் கன் க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாக க்ளூ பண்ணிடுறோம். ஸோ அது உள்ளே இருக்க ஏர் எதுவுமே எஸ்கேப் ஆக முடியாது. மெயினாக இந்த டஸ்ட் பாட்டில் எதுவுமே வெளியே வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் லைனிங் பண்ணும்போது இந்த க்ளூ கன்னை வச்சு லைனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் பெட்டர் இருக்கும். உங்களுக்கு ஆஸ்துமா அதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இந்த ராக்கிலோட உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் இதை மாதிரி ஒரு க்ளூ கன்னை வச்சு லைனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர், நீங்கள் சேஃபாக சைடில் இருக்கலாம். ஸோ இது மேலே அப்படியே நம்ம 4x2 ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 28 inches ஒரு 46 inches லைனிங் மேலே நம்ம போட்டோம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், பட் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா விடாமல் ப்ராப்பராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மேலே அடி போட்டுருங்க. கொஞ்சம் பஃபர் கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே ஒரு 2 inches இங்கே ஒரு 2 inches வச்சுக்கோங்க. ஏன்னா சாலிடாக 4x2 ஒட்டி அது மேலே ஒட்டுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பஃபர் விட்டுகிட்டே பண்ணுங்கள். பஃபரை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் மடக்கிடுவோம். மடக்கிட்டு அதே மாதிரி பெரிய செக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்டேப்ல என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டேப்ல மிடில் பண்ணிவிட்டு தான் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகணும். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும், மிடில் ஃபஸ்ட்டு க்ளூயிங் பண்ணுங்கள். இந்த ஒரு 2 glue stick 3 glue stick பக்கத்துலேயே வச்சுருக்க மாதிரி பாருங்கள். ஏன்னா க்ளூ கன் சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ நீங்கள் பண்ணிகிட்ருக்க மாட்டில் காஞ்சிடுச்சின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ பண்ணி முடித்தோடனே அப்படியே மேலே போட்டு ஒரே ஒரு ப்ரெஸ். ஸோ இது நான் என்ன பண்ணிருக்கோன்றது தெரியாது. ஸோ இந்த ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு. இங்கே போட்டுட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் கிடைக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இழுத்து முன்னாடி பின்னாடி இல்லாமல் ஒரே லைனில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம 4 sides க்ளூ பண்ணி முடிச்சிட்டோம். பட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா பிட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நீட்டாக வெட்டி எடுக்கணும். 2 மணிக்கு வெட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பஃபர் எப்படி வெட்டது நான் சொல்கிறேன். சிசர் கண்டிப்பாக இந்த பெரிய சிசர் வேணும் வெட்டும்போது. ஸ்டார்டிங் இப்படி போட்டுட்டு சிசரை ஓரமாக வச்சு இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அது இந்த பாட்டம் மேலே இடிக்கணும். இது டைரெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் கர்வாக இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த கீழே இருக்க டீத்து வந்து இந்த இதில் இடிக்கணும். நல்லா இடித்த உடனே அப்படியே ஒரு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃப்ரண்டில் போகணும். உங்களுக்கு அந்த ஷார்ப்பான கட்டு ஒன்று வரும். லைனிங்லாம் முடித்த உடனே ஃபுல்லாக வெட்டி முடித்தாச்சு. இப்போ உங்கள் பியூட்டிஃபுல்லான அக்கோஸ்டிக்ஸ் பேனல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாமே 90 degrees இருக்குது. அந்த ஃபினிஷிங் பார்த்தோம்னா பக்காவாக இருக்குது. எங்கள் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கிள்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொஃபஷ்னல் அக்கோஸ்டிக் பேனல்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஈஸியாக பண்ணி வீட்லேயே பண்ணலாம். ஸோ ரைட் அவுட் அண்ட் லெட் மீ நோ கைஸ்.